மனிதர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் ஆசீர்வாதங்களுக்கு மேலாக அவர் அவர்களுடைய ஆத்துமாக்களை அவர் நேசிக்கிறார். அது என்றும் உள்ளது, இயேசுவின் கிருபை அது நம்மேல் உள்ளது, நித்தியமானது சத்தியமானது, கிருபை தேவ கிருபை அது நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். உம்முடைய வசனங்களினாலே நாங்கள் கட்டப்பட எங்களுக்கு உதவி செய்தரலும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, திருமறையின் திவ்ய காட்சிகளிலே சாலமோனின் வாழ்வை பார்த்தோம், சாலமோனின் வளர்ச்சியை பார்த்தோம், சாலமோனின் வீழ்ச்சியையும் பார்த்தோம். இந்த வளர்ச்சிக்கு பிறகு அந்த உச்சாணி கொம்பு என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிற இடத்திலே சென்ற பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி இருந்தது என்று பார்த்தோம். நம்ம வந்து எதனால இந்த வீழ்ச்சி அவனுக்கு வந்தது என்று சொல்லி நம்ம தியானிக்கல, அதுதான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவன் அன்பிலே வளர்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் அதே ஆசீர்வாதங்களை அவன் தேவனை விட்டு அந்த ஆசீர்வாதங்களை பற்றி கொள்ள ஆரம்பித்து விட்டால் அந்த ஆசீர்வாதங்களே அவனுக்கு முதலாவது விக்கிரகங்களாக மாறிவிடுகிறது என்பதை நிறைய பேருடைய வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கிறேன். மிதமிஞ்சிய அதிகாரம், மிதமிஞ்சிய செல்வம் அரசியலிலே இல்லை வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும் என்று மகா பெரிய ஆர்வம், இந்த மாதிரியெல்லாம் காரியங்கள். இந்த காரியங்கள் முதலாவது அவர்களுக்கு அந்த விருப்பமான செய்கைகளை ஆசீர்வாதமாக தேவனே ஒரு பர்பஸுக்காக அவர்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கலாம். ஆனால் தேவன் கொடுத்த காரியங்களையே வந்து அதை நாம வந்து ஒரு தேவனுக்கு மேலாக நாம் அதை உயர்த்தி பிடிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையிலே இடரலாக வந்து விடுகிறது. இன்னைக்கு நாம வந்து இந்த
டிஸ்கஷனுக்கு ஆதாரமாக 1 Kings 17:27-40 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசிக்க கேட்போம். 1 Kings 17:27-40 வரைக்கும். அவன் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்த முகாந்திரம் என்னவென்றால், சாலமோன் மில்லோவை கட்டி தன் தகப்பனாகிய தாவீதுடைய நகரத்தின் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்த போது யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாயிருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் 1 கோத்திரம் அவனுக்கு இருக்கும். அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதை போல என் பார்வைக்கு செமையா இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளை என் நியாயங்களையும் கை கொள்ளவும் அவர்கள் என் வழிகளில் நடவாமற் போனபடியினால் அப்படி செய்வேன். ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். ஆனாலும் ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் 1 விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு 1 கோத்திரத்தை கொடுப்பேன். நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன். ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னான். அது நிமித்தம் சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். யெரொபெயாம் எழுந்து எகிப்திற்கு ஷீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் ஓடிப்போய் சாலமோன் மரணமடைய மட்டும் எகிப்தில் இருந்தான். நாம் வளர்ச்சியை பார்த்தோம். இப்போ வீழ்ச்சியின் முகாந்திரங்களை பார்க்கிறோம். தேவன் வந்து மனிதர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் ஆசீர்வாதங்களுக்கு மேலாக அவர் அவர்களுடைய ஆத்துமாக்களை அவர் நேசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பர்பஸ் என்ன? இதை வந்து நம்ம ரொம்ப நாட்களுக்கு முன்பாக பார்த்தோம். நம்முடைய பர்பஸ் என்ன? நாம் இந்த வாழ்க்கையிலே இந்த பூமியிலே நாம் உயிரோடு இருப்பதின் நோக்கம் என்ன? என்ன நோக்கம் என்றால் தேவனை அறிந்து கொள்ளவும் அவருடைய அன்பிலே மகிழ்ந்திருக்க கற்றுக்கொள்வதும் தான் நம்முடைய நோக்கம். இது ரெண்டு தான். அப்போ ஒரு மனிதன் வந்து சாலமோன் மாதிரி பின்வாங்கி போகும்போது தேவனை தன் மகிழ்ச்சியின் காரணமாக காணாமல் வேறு சில விக்கிரகங்களையும் அந்த விக்கிரகங்களை சார்ந்த காரியங்களை மகிழ்ச்சியின் காரணமாக அவன் வந்து எடுத்து கொண்டதினாலே தேவன்
அவனுடைய ஆத்துமாவை திரும்ப கொண்டுவதற்காக சில காரியங்களை செய்கிறார் என்று இன்றைக்கு நம்ம வாசித்தோம். சாலமோனுடைய ஆத்துமா மீட்கப்பட வேண்டும். எப்படி மீட்கப்பட வேண்டும் என்றால், அவனுடைய பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும். தேவன் வந்து சாலமோனுக்கு சமாதானம் இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவன் விக்கிரகத்தின் பக்கம் முழுமையாய் தன்னை திருப்பிய பிறகு அந்த சமாதானத்தை முழுமையாய் எடுத்து போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் அதை அசைத்து அவனுடைய பார்வை தன் பக்கம் வருமா என்று பார்க்கிறார். ஆனால் அவன் திரும்பி பார்த்ததாக இல்லை. நமக்கு இருக்கும் பிரச்சனைகள், நமக்கு வரும் பிரச்சனைகள் தேவன் அவர் தான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதாக சிலர் பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் வந்து மெல்லிய சத்தத்தை பேசுவதை விடுத்து ரொம்ப சத்தமாக அதிரடியாக நம்மை மறுபடியும் மீட்டுக் கொள்வதற்காக சில சமயம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை அனுப்புகிறார் என்று சிலர் சொல்வதை கேட்டிருக்கிறேன். சாலமோனுக்கு தேவன் சில பிரச்சனைகளை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்னா, இங்க பிரச்சனைகளை வந்து சாலமோனுக்கு விரோதமா ஏதோ ஒரு ராஜா வந்தான், அவன் படைகளை திரட்டி கொண்டு வந்தான் என்றெல்லாம் இல்லை. யார் சாலமோனுக்கு விரோதமாய் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது? தேவனே கீழே இறங்கி அவனுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. யார் அவனுக்கு விரோதமாய் நல்ல அவனிடத்துல வேலை செய்து கொண்டு இருக்கிறான்? ஏரபெயாம். இவன் வந்து ரொம்ப சாமர்த்தியமாய் இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு நிறைய அதிகாரங்கள் எல்லாம் கொடுத்து நல்லாதான் போயிட்டு இருக்கு எல்லாம். ஆனால் வேலை செய்கின்ற ஒரு வேலையாளிடத்திலே போய் ஆண்டவருடைய தீர்க்கதரிசி தான் தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை உணர்த்துகிறார்கள். உன்னுடைய அந்த சாலமோனுடைய ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்பட்டு இரண்டு சாலமோனுடைய மகனுக்கும் மற்றும் 10 கோத்திரங்கள் வேறு ஒருவருக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக உரைக்கிறான். இது இந்த மாதிரி தீர்க்கதரிசி சொன்னான் என்பது தெரிந்துவிட்டது. ஏன்னா வேதத்துல போட்டிருக்கு, இதனால் இதை தெரிந்ததினாலே சாலமோன் என்ன செய்கிறான், இந்த வாலிபனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆட்களை ஏற்படுத்துகிறான். சவுல் இப்படித்தான் செய்தார். சாலமோன் வந்து அவனுடைய நாட்களிலே எரேபெயாமுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அதே மாதிரி பிரச்சனை சவுலினாலே தாவீதுக்கு இருந்தது என்று பார்க்கிறோம். அதனால வந்து எகிப்துக்கு ஓடி போனான் என்று வேதத்திலே போட்டிருக்கு. சாலமோன் சாகும் வரைக்கும் அவன் திரும்ப வரவில்லை. அவன் வந்து அங்க போய் சாலமோன் சாகும் வரைக்கும் திரும்ப வராம அவன் சாலமோன் செத்த பிறகு அவன் தேவனுடைய வார்த்தைகளின்படி தனக்கு நடக்கும் என்று சொல்லி திரும்ப வருகிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், யார் இப்பொழுது இந்த எரேபெயாமுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது? யார் கொடுத்தது? தேவன் கொடுக்கிறார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். தேவன் அப்படி கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை, அந்த ராஜ மகுடத்தை, இந்த பொறுப்பை, அதை பார்த்த உடனே அதை தங்க வைத்துக் கொள்வதற்காக தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவனுக்கு மேலா இவன் உயர்த்தினதினாலே மிகா பெரிய பாவத்தை இவன் செய்து தான் கெட்டு போனது மட்டுமல்லாமல் அநேக மக்களை கெட்டு போவதற்கு அவன் வழி செய்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சாலமோனுக்கு இருந்த வீழ்ச்சி அதைவிட பெரிய வீழ்ச்சி எரேகமாவுக்கு வருகிறது. இது எவ்வளவு பயங்கரமான காரியம் பாருங்க. சில பேருக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமா இருப்பதினாலே அந்த பிரச்சனையினாலே துவண்டு போய் தேவனை மறந்து விட்டு போய்விடுவார்கள், சோர்ந்து போய். சில பேர் ஆசீர்வாதங்கத்தினாலே, மயக்கத்தினாலே, அதனால் இழுக்கப்பட்டு தேவனை அசட்டை செய்கிறவர்களாகவும்
தேவனற்று தேவன் இல்லாதவைகளின் மேல் தங்கள் கவனங்களை செலுத்துகிறதையும் நம்ம பார்க்கிறோம். சாலமோன் வந்து முதன்முறையான காரியத்தினால இருக்கிறான். ஆனா தாவீதுடைய வாழ்க்கையிலே வாழ்வும் இருந்தது, தோல்வியும் இருந்தது. தோல்வியினாலே தேவன் இல்லை என்று சொல்லி சோர்ந்து போய் அவன் தேவனை மறுதளிக்கவில்லை. வெற்றியினாலே தேவன் எனக்கு எதற்கு தேவை என்று சொல்லி விக்கிரகங்கள் பக்கம் போகவில்லை. அவன் தேவனுக்கு உத்தமமாயிருந்தான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். எல்லா நேரங்களிலும் இல்ல, தாவீதுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையிலே பாவம் இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமான செயல்கள் எல்லாம் இருந்தது. இருந்தாலும் பெருவாரியான அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவனை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தான், தேவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்யாதவனாயிருந்தான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில பர்பஸ், இதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம், இதன்படிதான் நான் நடப்பேன் என்பதை தெளிவாக அவன் வரையறுத்து வைத்திருந்தான், ரொம்ப தெளிவாக இருந்தான். கடைசி வரைக்கும் அவனுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அதில் அவனுக்கு தெளிவு இருந்தது, உறுதி இருந்தது. சாலமோனுக்கு எவ்வளவுதான் ஞானம் இருந்தும் தேவன் மீது அப்படி அன்பு இருந்ததா? இல்லை. தரிசனத்திலே தெளிவு இருந்ததா? இல்லை. தரிசனம் இல்லாத இடங்களிலே மனிதர்கள் சீர்கட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லும். தரிசனம் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையும் சீர்கட்டு போகிறது. சாலமோனை பார்த்து, உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு என்ன எண்ணம்? முதலாவது அவன் ராஜ்யத்தை மணிமுகடத்தை சூடும் நேரத்துல யாராவது இப்படி கேட்டிருந்தால் சொல்லியிருப்பான், என் ஜனங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், என்னுடைய தேசத்துல என்னுடைய ஜனங்கள் எல்லாரும் நியாயம், அந்த நியாயம் நமக்கு சொல்லப்படுகிறது, செய்யப்படுகிறது என்று சொல்லி அந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் நினைச்சேன், அது உயர்வான நோக்கம். நான் சொல்லல, தேவனே அதை சொல்லுகிறார், அது உயர்வான நோக்கம் என்று சொல்லி அதனால அநேக ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார். சரி, மிட் லைஃப், கிட்டத்தட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக்கொண்ட பிறகு யாராவது ஒருவர் போய் சாலமோனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று சொன்னா, முதலாவது அவன் சொன்ன காரியத்தை சொல்லி இருப்பானா என்று சந்தேகம்தான். ஏனென்றால் ஆசீர்வாதங்கள் பழக்கமாகிவிட்ட பிறகு அதை போய் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக, அதையே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக சொல்லுவதற்கு யாருக்கும் மனது வரவில்லை. நாங்கள் அடிக்கடி யோசிப்போம், ஒவ்வொரு பழத்தையும் அதை சுவைத்து பார்க்கும் போது எத்தனை கோடி தேவன் பழத்தினுக்குள்ளே அதன் சுவையினுக்குள்ளே வந்து இன்பங்களை வைத்திருக்கிறார், எவ்வளவு இன்பங்களை தேவன் அனுமதித்திருக்கிறார். இத்தனை ஆயிரம் பழங்கள் தேவன் கொடுத்திருந்தும் அதெல்லாம் போதாதென்று ஒரே ஒரு பழத்தை தான் அவர் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். மனிதர்களுக்கு அதன் மீது நாட்டம் போகிறது. ஆயிரம் ஆயிரம் இருந்தும் அது நமக்கு இருக்கிறது என்பதினாலே அதை நாம் அசட்டை செய்கிறோம். தாவீதுக்கு வந்து எத்தனையோ ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை அவன் கிராண்டடாக எடுத்து கொண்டு விட்டான். ஆதாம் கிட்டத்தட்ட யோசித்த மாதிரி, ஏவாள் யோசித்த மாதிரி, ஆயிரக்கணக்கான இன்பச் சுவை கொடுக்கும் கனிகளை தேவன் கொடுத்திருந்தாலும் அத்தனை ஆசீர்வாதத்திற்காக ஒன்றொன்றாய் 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 அவன் நன்றி செலுத்தி அவன் அந்த நன்றியிலே மகிழ்ச்சியிலே திளைத்திருக்காமல் தேவன் வேண்டாம் என்று சொன்ன ஒரே மரத்திற்காக அதுக்காக வாஞ்சித்தான் அவன். அதுதான் வந்து விக்கிரகத்திற்கும் பாவத்திற்கும் இருக்கும் கவர்ச்சி. தேவனுக்கு விரோதமாய் மனிதர்களை இழுத்து செல்லும் கவர்ச்சி. இந்த மாதிரியான காரியத்தில் சாலமோன் சிக்குண்டு போனான் என்று பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் தேவன் அவனுடைய பார்வையை தன் பக்கம் திருப்பும்படியாய்
பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். ஆனால் பிரச்சனைகளினாலே அவன் தேவன் பக்கம் தன் பார்வையை திருப்பாமல் அவன் பிரச்சனைகளை தன் கையில் எடுத்துக்கொண்டு அதை எப்படியாவது தீர்த்து விடலாம் என்று பார்க்கிறான். அது முடியாமல் ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைவதாக வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்ப கூட அவன் தேவன் பக்கம் திரும்பினான் என்று வேதத்திலே இல்லை. நமக்கு அவன் எங்க இருக்கிறான் என்று தெரியாது. ஆனால் அவனுடைய பின் நிலைமை முன்னிலைமை மாதிரி இல்லை. அவனுடைய வாழ்க்கையிலே பெருவாரியான நேரங்களிலே அவனுக்கு சமாதானம் இருந்தும் அந்த சமாதானத்தை தக்க வைத்துக் கொண்டானா இல்லை. அவன் கடைசி நாட்களிலே அவனுக்கு நிறைய விரோதிகள் உருவாவதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட மரணம் தாவீதுக்கு இருந்த மரணம் மாதிரி சாலமோனுக்கு இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் எல்லோருக்கும் மரணம் வருகிறது, சாலமோனுக்கும் வந்தது. அதுக்கு பிறகு அவன் மரணத்தை எப்படி சந்தித்தான் என்றெல்லாம் நமக்கு தெரியாது. அவனுடைய மகன் அவனுடைய அரியணையிலே வந்துவிட்டான். இப்போ தாவீதுடைய வாழ்க்கையை யார் பார்த்திருப்பா? சாலமோன் பார்த்து கற்றுக்கொண்டிருப்பான். அப்போ தாவீதுக்கு இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகள் வந்து அதை பார்க்கும் போது சாலமோனுக்கு அவனுடைய மாரல் ஸ்டாண்டர்ட் தாவீதை பார்த்ததினால தாவீதை விட குறைவாக இருந்தது. சாலமோனுடைய மகன் அரியணையில் ஏறும்போது அவனுடைய மாரல் ஸ்டாண்டர்ட் வந்து சாலமோனை விட தங்கி இருக்கிறது, இன்னும் கம்மியா இருக்கு. அப்போ தேவன் மனிதர்களை தன் பக்கம் திருப்பும்படியாக சதா காலமும் போர் செய்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சாலமோனுடைய வாழ்க்கையில இருந்தது. இப்ப அவனுடைய மகனுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுது. அதுக்குதான் நான் இதை சொல்றேன். எதனால வந்து உலகத்திலேயே பயங்கர வெற்றிகளை வைத்திருக்கிற ஒரு மனிதன், உலகத்திலேயே மிகுந்த பணத்தை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் எதனால இந்த மாதிரி பின்வாங்கி போகிறான்? பாவத்தை செய்கின்ற மனிதர்கள் அந்த பாவம் பயங்கரமாக போகும்போது அவங்க மனசுக்குள்ளேயே பாவம் எது என்பதை திரும்ப திரும்ப ரீடிஃபைன் பண்ணுவாங்களாம். அதாவது இப்படி செய்தால் பாவம் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் அதை செய்வதற்கு அவர்களுக்கு ஆசையே இருக்கிறதுனால பாவத்தை வந்து ரீடிஃபைன் பண்ணிடுவாங்க. திருடினால் தவறு அப்படின்னு சொல்லி நம்ம மனது எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்திலே பணக்காரர்களிடத்திலே திருடினால் தவறில்லை, இந்த மாதிரி சில பேர் ரீடிஃபைன் பண்ணுவாங்க. நிறைய காசு வச்சிருக்காங்க, அவங்களிடத்துல இருந்து எடுத்து எடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது பாவத்தை வந்து இவங்க சொல்லுவாங்க எது பாவம் என்று சொல்லி. சாலமோன் வந்து அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் எது பாவம் இல்லை என்பது எது என்று நன்றாக தெரியும். ஆனால் ஏன் அவன் விழுந்து விட்டான் என்று சொன்னால் பாவத்தை அவன் டிஃபைன் பண்ணான். பாவத்தை யார் டிஃபைன் பண்ணோம்? பாவத்தை பரிசுத்த ஆவியானவர் டிஃபைன் பண்ணும். வேதத்துல போட்டிருக்க அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் வந்து உணர்த்துவார். எல்லா மனிதர்களுக்கும் அவரை நேசிக்கிற எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஆவியானவரின் பொழிவு இருக்கும் மனிதர்களுக்கு அவர்களுக்கு எது பாவம் எது பாவம் இல்லை என்பதற்கான நிதானித்து அறிகிற அறிவு இருக்கும். நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால பாவம் எது என்பதை நாம தீர்மானிக்க கூடாது, அவர்தான் நமக்கு தீர்மானித்து உணர்த்த வேண்டும். அதுக்காக நம்ம அவரிடத்துல கேட்கணும். அதை விட்டுவிட்டு நாமளே இது தப்பு கிடையாது அது தப்பு கிடையாது இதனால நான் இப்படி செய்தேன் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்று சொல்லி திரும்ப திரும்ப பாவங்களை நாம் ரீடிஃபைன் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை வீழ்வதற்கு அது ஏதுவாய் மாறிவிடுகிறது. சாலமோனுக்கு அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு.
பின்னாடி நிறைய ராஜாக்கள், சாலமோனை எல்லாம் மிஞ்சிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர், அவங்கள நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சாலமோனுடைய வாழ்க்கை குறித்து நாம் இந்த தியானத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? சாலமோனுடைய வீழ்ச்சியினாலே, வளர்ச்சியினாலே, அதனால நமக்கு என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? முதலாவது நாம் யோசிக்க வேண்டியது, சாலமோனுக்கும் தாவீதுக்கும் இருந்த வித்தியாசம் என்ன? தாவீது அவனுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்கும் போது தேவனை மிகவும் அதிகமாய் அவன் நேசித்தான். அதுல நிறைய ப்ரூஃப் இருக்கு. நம்ம நம்ம அந்த அவனுடைய வாழ்க்கையை முழுமையாய் நம்ம படிக்கும் போது, முதலாவது கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்று நின்ன அந்த இளைஞன், அவனுடைய வாழ்க்கையில அந்த கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்பதிலே அவன் குறியாயிருந்ததின் நோக்கம் தேவனை நேசித்தான். அவன் அந்த காரணம் அதான் சொல்றான், நான் இங்கு வருவதற்கு முகாந்திரம், வருவதற்கு எல்லாம் கூட்டி கழித்தி பார்த்தால் இஸ்ரவேலின் தேவனை நான் நேசிக்கிறேன், அவருக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்றான். பிறகு அவன் ராஜாவான பிறகு அவன் எவ்வளவாய் விருப்பமாய் அந்த ராஜ்ய பாரத்தை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை பயக்கும்படியாய் நிறைய காரியங்களை செய்கிறான். எதற்காக செய்கிறான்? தன்னுடைய ஜனங்களுக்கு நன்மை பயக்கும்படியாய் செய்கிறான், உண்மைதான். ஆனா தேவனை சந்தோஷப்படுத்துவதற்காக ஜனங்களுக்கு நன்மை பயக்கும்படியாய் காரியங்களை செய்யறான். நான் வந்து இந்த பூமியிலே மகா பெரிய ராஜாவாய் வாரணும், நான் இறந்துபட்ட பிறகு கூட எல்லாரும் என்னை பற்றி பேச வேண்டும், அதனால இஸ்ரவேலை மகா பெரிய தேசமாய் நான் மாற்றுவேன் என்று சொல்லி அவன் செய்யாமல், என் ஆண்டவருக்கு நான் இப்படி செய்தால் பிடிக்கும், ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நேசிக்கிறார், அவருக்காக நான் இஸ்ரவேல் ஜனங்களை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறேன், அவரை பிரியப்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாய் செய்கிறான். இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மகா பெரிய ராஜாவாய் நான் மாற வேண்டும், அதுக்காக என்னுடைய தேசத்தை வந்து நான் பலப்படுத்த வேண்டும் என்பது வேறு, என் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் அதனால என் தேசத்தை நான் பலப்படுத்த வேண்டும். இது தேவனுக்கு வந்து தெரியும், எதனால வந்து தாவீது இப்படி செய்தான், எதனால சாலமோன் இப்படி எல்லாம் செய்கிறான் என்று தேவனுக்கு தெரியும். அவர்தான் இதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது, எது வந்து எதனால வந்து எதை செய்கிறோம் அது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஆம்பிஷன்ஸ் நம்மை டிரைவ் பண்ணுதா? தேவனுடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறதா? இது வந்து நம்ம யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை அன்பினாலே தூண்டப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கிறதா, இல்லை நம்முடைய ஆம்பிஷனால தூண்டப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கிறதா என்று தெளிவாக தெரிந்துவிடும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய வசனத்தின்படி சொல்லி செப்பனிட்டு பார்க்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே சாலமோனை மாதிரி பாவத்தை குறித்து எங்களுக்கு எச்சரிப்பு இருந்தும் அந்த பாவத்தை ஆண்டவரே நாங்களே டிஃபைன் பண்ணாம பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின்படி அந்த பாவத்தை நாங்கள் அலசி பார்க்க, உரசி பார்க்க, அதை முழுமையாய் நாங்கள் விட்டு ஓடி போகும்படியாய் எங்களுக்கு நீர் ஞானத்தை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய அன்பினாலே நிறைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்தல்லும் சுவாமி. அந்த அன்பு எங்களை நெருக்கி ஏவட்டும். எங்களுடைய ஆம்பிஷன் அல்ல சுவாமி, உம்முடைய அன்பு எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை நெருக்கி ஏவட்டும் சுவாமி. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற, கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கிருபை தேவ கிருபை அது என்றும் உள்ளது, இயேசுவின் தூய கிருபை அது நம் மேல் உள்ளது.
அது என்றும் உள்ளது. இயேசுவின் கிருபை அது நம்மேல் உள்ள